அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீது உண்டாவதாக. அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம். இறைவா, உன்னால் விரட்டப்பட்ட ஷைத்தானியின் திங்களிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய இந்த பேச்சை துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், அண்டசராசரங்கள், நட்சத்திரங்கள், பூமியுள்ள சகல ஜீவராசிகள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபாலித்து வரும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே போல் அனைத்தும் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், யாவற்றையும் மகித்தவன், ஞானமுள்ளவன், மிக்க மன்னிப்பவன், கிருபையுள்ளவன், சாந்தியளிப்பவன், உணவளிப்பவன், ஆட்சிக்கு அதிபதி, ஆட்சியை கொடுப்பவன், ஆட்சியை பறிப்பவன், மகா பொறுமையாளன், அடக்கி ஆள்பவன், ஏகன், உயிர் கொடுப்பவன், உருவமளிப்பவன், மரணிக்க செய்பவன், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவன், தீர்ப்பு நாளின் அதிபதி. இப்படி பெருமைகள் அனைத்திற்கும் சொந்தக்காரனான ஏக இறைவனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதித்து என்னுடைய இந்த பேச்சுக்குள் செல்கிறேன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை. மஹமத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அவனுடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலில் என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு பிறகு என்னுடைய தலைப்புகள் சொல்கிறேன். நான் 1959 பிறந்தேன். திருநெல்வேலி இந்து சைவ பிள்ளைமார் குடும்பத்தில் பிறந்தேன். உறவுபக்தனாக இருந்தேன். என்னுடைய 42 வயதில் என்னுடைய தம்பி சிவகுமார் மரணத்திற்கு பிறகு நான் கிறிஸ்தவனாக மாறினேன். 2 கிறிஸ்தவனாக இருந்தேன். பைபிளை ஆழ்ந்து படித்தேன். இயேசு கிறிஸ்து தன்னை எங்கேயுமே கடவுள்னு சொல்லலை. அப்போ அந்த கடவுள் யார் என்ற தேடல் வந்து திருக்குறானை 6 தேடி 6 கழித்து கிடைத்து அதற்கு பிறகு திருக்குறானை படித்து பார்த்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். 2005 நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இந்த இப்பொழுது 2017 வருடத்தில் நான் உங்கள் முன் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னைப் போலவே இஷ்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரியவர், அவருடைய சரித்திரத்தை, அவர் மரணித்து விட்டார், அவருடைய சரித்திரத்தை இந்த இடத்தில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் எவ்வளவு பாடுபட்டார், இஷ்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவு அவர் துன்பங்களை சந்தித்தார், அவ்வளவு துன்பங்களை சந்தித்த பிறகும் அதை பொறுமையாக சகித்து கொண்டு இறுதி வரை இஷ்டத்தில் உறுதியாக இருந்தார் என்பதை எடுத்து சொல்லும்போது அது ஏற்கனவே இஸ்லாத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய ஈமான் உறுதிப்படும். பிற மத சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்படும் என்பதற்காக இந்த சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அவர் பெயர் எம்ஜி முருகன். அவருடைய பெயர் எம்ஜி முருகன். அவர் வந்து சினிமாவில் நடித்தவர். எம்ஜிஆர் சிவாஜி கூட சினிமாவில் நடித்தவர். அவர் எனக்கு எப்போ அறிமுகம்னா, முதல்ல வந்து இந்த சேட்டலைட் டிவிலாம் கிடையாது, அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தூர்தர்ஷன் மட்டுமே இருக்கும். அந்த சந்தர்ப்பத்திலே அவர் வந்து தூர்தர்ஷனில் அவர் பெரிய நடிகராக இருந்தார். அந்த நான் வந்து அந்த சந்தர்ப்பத்தில் தூர்தர்ஷனில் நானும் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தேன். அது ஏபிசி 3 கிரேடுன்னு சொல்லுவாங்க. அவர் ஏ கிரேட், பெரிய நடிகர். அவர் நான் சி கிரேடு நடிகர். அப்போது ஒரு நாள் ரிஹர்சலுக்காக தூர்தர்ஷன் போகும்போது நான் இவரை சந்தித்தேன். அப்போ அவருக்கெல்லாம் டிவியில் ஒருத்தர் வந்தாலே ரொம்ப பிரபல்யம் ஆயிடுவாங்க, அவங்கள பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க, பேசணும் ஆசைப்படுவாங்க, அது மாதிரி சந்தர்ப்பம். இப்போ தான் நிறைய டிவி வந்துச்சு, சேனல் வந்துச்சு. அப்போ தூர்தர்ஷன் மட்டும்தான். அப்போ அவரை பார்த்தோன்னே ரொம்ப பரவசமாகிட்டேன். அவர்கிட்ட போய் சந்தித்து பேசினேன். அவரும் ரொம்ப அன்பாக பேசினார். அப்போவே அவருக்கு 80 இருக்கும். அப்போ அண்ணே, அவர் சினிமாவில் உலகத்தில் எப்படின்னா, எவ்வளோ மூத்தவங்களாக இருந்தாலும், 40 50 மூத்தவங்களாக இருந்தாலும் அண்ணன் தான் சொல்லுவாங்க. அது ஒரு சினிமாவில் உள்ள நடைமுறை. ஆனால் நான் அவங்கள வந்து டிவிலலாம் பார்த்துருக்கேன், ரொம்ப அவங்க நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப சந்தோஷம் கைப்பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தார். எதுக்கு தம்பி வந்திருக்கீங்க, நானும் இங்கே செலக்ட் ஆகியிருக்கேன், ரிஹர்சலுக்காக வந்திருக்கேன். அப்படியா தம்பி, எப்போ ரிஹர்சல் போகணும், அப்போ போங்க போங்க அப்படின்னா, இல்லை இல்லை உங்களை சந்திச்சு ஒரு 2 பேசிட்டு போகலான்றேன். சரி சரி சொல்லிட்டு அப்புறம் அவர் வீடு அட்ரஸ் எங்கேன்னு சொன்னார். வாங்க தம்பி அப்படின்னு சொன்னார். நான் ரிஹர்சல் முடிச்சுட்டு வரும்போதும் கூட அங்கே நின்றுட்டு இருந்தார். இன்னும் போகலையா அம்மா, நான் பழைய நண்பர்லாம் வந்தாங்க சந்திச்சு பேசுகிறக்கா நின்றுட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் எங்கே போகணுண்ணே அப்படின்னு, நான் கோபாலபுரத்தில் என் வீடு. கோபாலபுரத்தில் அந்த ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் எதிரில்
போலீஸ் குவார்டர்ஸ் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஸ்கூல் பாலா நர்சிங் நர்சரி ஸ்கூல்னு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. அதில் அவங்களுடைய மனைவி அந்த எம்ஜி முருகன் அண்ணனுடைய மனைவி வந்து அவங்க ஆயா வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த அதில் ஒரு அவுட் ஹவுஸில் ஒரு சின்ன வீடு, ஒரு அறையை கொண்ட ஒரு சின்ன வீடு, அதில் தான் அவங்க இருக்கிறாங்க. எம்ஜி முருகன் அண்ணன் இருந்தார். வண்டியில் வாங்கினேன், நான் கிளம்பிட்டேன் வாங்கினேன், சரின்னு வந்தார். அப்புறம் வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டேன். அதுதான் என்னுடைய முதல் பழக்கம். அப்போ நான் வந்து ஹிண்டுவாக இருக்கிறேன். அப்போ அடிக்கடி வாங்க தம்பி அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு என் நேரம் கிடைக்கும் போல, ஏன்னா நான் பக்கத்தில் தௌசண்ட் வீட்டில் இருந்தேன். அப்போ அப்பப்போ போய் பேசுவேன். ரெண்டு பேரும் சினிமா பற்றி தான் பேசுவோம். எப்போ பார்த்தாலும் சினிமா பற்றி பேசுவோம். அதாவது பி சின்னப்பா தியாகராஜ பவர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் சிவாஜி, அடுத்தது கமல் ரஜினி, அது முத்துராமன் ஜெய்சங்கர் கமல் ரஜினி, அதுலேருந்து மோகன் பிரபு, அதுக்கப்புறம் தனுஷ் சிலம்பரசன் வரைக்கும் பேசுவோம். அப்டேட்டாக சினிமா பற்றி பேசுவோம். சினிமா கேமரா நுணுக்கங்கள் பற்றி பேசுவோம். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ப்ரொடியூசர், இவங்களை பற்றி எல்லாத்தையும் சினிமா பற்றி அலசி ஆராய்வோம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பக்கத்தில் நியூ காலேஜ், நியூ காலேஜில் தொழுகைக்காக வாங்க சொல்லுவாங்க. ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்டு இருப்போம், சினிமா பற்றி தான் பேசுவோம், ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ வாங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாரு பெரியவர், நான் இப்போ இந்துவாக இருக்கிறேன், அவரும் இந்துவாக இருக்கிறார். தம்பி அந்த ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல இந்த பள்ளிவாசலில், அது முடிகிற வரைக்கும் நீங்கள் பேசாதீங்க, பேச்சை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு. சரிங்கண்ணு சொல்லிட்டு பேச நிப்பாட்டேன். வாங்க சொல்லி முடிகிற வரைக்கும் அவரும் பேசலை நானும் பேசலை. அப்புறம் வாங்க சொல்லி முடிச்சேன், ஆ இப்போ பேசுங்க அப்படின்னு. என்னண்ணா அங்கே அங்கே பள்ளிவாசலில் ஏதோ சொல்கிறாங்களா, அப்போ மட்டும் நீங்கள் பேச வேண்டாம்னு சொல்கிறீங்க, இப்போ அவர் பேசுங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை தம்பி, அவங்க சொல்லும்போது என்ன யாரோ அப்படியே வானத்துக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு தம்பி, அப்படியே அப்படி வானத்தில் சஞ்சரிக்கிறேன் தம்பி, அது வந்து ஒரு இனம் புரியாத இன்பம் தம்பி, அதெல்லாம் வார்த்தைகளை வர்ணிக்க முடியாது. அவரும் இந்து நானும் இந்து அப்படியே சொல்லிங்கன்னா, ஆமாண்ணு ஆமாம் தம்பி, அப்படியே போய் வானத்தை சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு இன்பம், அதாவது உலகத்தோட அனைத்து கவலையும் மறந்து ஒரு இன்பமயமான ஒரு உலகத்தில் இருக்க, வானத்தில் இருக்கேன் நான். இந்த அந்த பாங்க சொல்கிறத சொல்கிறார், அந்த சமயத்தில் நான் இருக்கிறேன். அந்த பாங்க சொல்லி முடிஞ்சால் நான் டக்குனு பூமிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நான் எனக்கு அதை பற்றி ஒரு எனக்கு சினிமா ஆர்வம். அப்போ நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் ஏஇஆர் இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு சினிமாவில் டிவியில் நடிச்சிட்ருக்க காலகட்டம். நான் ஒரு நடிகர், சினிமாவில் நடிச்சிட்ருக்கேன், டிவி சீரியல் நடிச்சிட்ருக்கேன். அப்போ வந்து என்னுடைய நடிப்பு இதெல்லாம் அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்தீங்க தம்பி, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணார். ஏன்னா நான் டிவி சீரியல் நடிச்சிட்ருக்கேன். அது அதுக்கடுத்த காட்ட காலகட்டம் தூர்தர்ஷன் போ, அதுக்கப்புறம் சேட்டலைட் டிவிலாம், சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவிலாம் வரும்போது நான் நடிச்சுட்டு இருக்கும்போது அவர் என்னுடைய நடிப்பை பார்த்து, வாங்க தம்பி உங்கள்கிட்ட பேசணும் அப்படிம்பார். நான் போவேன் அந்த அந்த சீரியலில் நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க தம்பி அப்படின்னா ரொம்ப நுணுக்கமாக பேசுவார். இப்படி எங்கள் காலங்கள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி சிவகுமார் மரணத்துக்கு அப்புறம் நான் கிருஷ்ணா மாறுறேன், சர்ச்சுக்கு போகிறேன். ஆன்மீகத்தை பற்றியும் பேசுவோம், இறைவனை பற்றியும் பேசுவோம். அப்போ நான் கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவன்ற முறையில் பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதை பற்றி, ஐசா அலிஸ்லாம் சொல்லப்பட்டதை பற்றி நான் பேசுவேன். அது ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது. என்ன தம்பி இப்படிலாம் இயேசு சொல்லியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்க, சொல்லுங்கள் தம்பி சொல்லுங்கள் தம்பி ரொம்ப ஆர்வமாக கேட்பார். அவர் எப்போவுமே நான் தும்பை பூ மேல வேஷ்டி சட்டை கட்டியிருப்பார், க்ளீன் ஷேவ், 80 வயசுலேயும் டெய்லி காலையில் ஷேவ் பண்ணிடுவார், அவ்வளோ நீட்டாக இருப்பார். அவர் சொல்லுங்கள் தம்பி இயேசு சொன்னது சொல்லுங்கள் தம்பி, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லுவார். நான் சொன்னால் கவலைப்படுகிறதால் எவன் ஒருவன் தன் சரீரத்தின் ஒரு முடத்தை கூட்டினான், அதை கவலைப்படாதீங்கன்னு இயேசு சொல்கிறார், ஆறுதல் சொல்கிறாரு. அற்புதம் அற்புதம் வரும். அப்புறம் சில விஷயங்கள் சொல்லும்போது ரொம்ப ரசிப்பார். அவர் ரொம்ப அவர் வந்து உண்மையில பெரிய டைரக்டர் ஆகிருக்கணும். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே அவர் ரொம்ப திறமை உள்ளவர். ஆனாலும் அவர் வெறும் நடிகராகவே இருந்துட்டார். எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் படத்தில் கன்னித்தா என்ற படத்தில் நடிச்சிருக்காரு, உரிமை குரல் என்ற படத்தில் நடிச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் சிவாஜி படத்தில் சவாலை சமாளி என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. நான் பல படங்களை பார்த்துருக்கேன். ஆமாம் தம்பி உங்களை படத்தில் பார்த்தேன்னே, எந்த எந்த படத்தில் அப்படி மாதிரி கேட்டதுன்னே, ஆமாம் ஆமாம் நடிச்சிருக்கேன், அந்த சின்ன சின்ன ரோல் நடிச்சிருக்கேன் அப்படி. ஆமாம், அவர் வந்து எஸ் வி சஹஸ்ரநாமம் அப்படின்ற ஒரு பழைய படம் பெறும் நடிகருடைய ட்ராமா ட்ரிப், சேவா ஸ்டேஜ் அப்படின்ற அந்த நாடக ட்ரிப்பில் அவர் ஒரு முக்கியமான நடிகர். அவர் இந்த மாதிரி இருக்கிறவர்கிட்ட வந்து நான் இயேசு கிறிஸ்தவத்தில் அந்த பைபிளை சொல்கிறத பற்றி சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக ஆசைப்படுவார். அது அந்த யூதர்களை பார்த்து சாடுற ஒரு விஷயத்தை சொன்ன ஒரு நாள் அவர் ரொம்ப ரொம்ப ரசித்தார். ஏன்னா நீங்கள் கொசு இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள்
அப்படி அந்த யூதர்களை பார்த்து ஜீசஸ் கிரைஸ்ட் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க பைபிளில், நீங்கள் கொசு இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கீர்கள். என்ன தம்பி அர்த்தம் புரியலையா? இல்லை இல்லைண்ணா, இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அவங்க கரெக்டாக நடந்துக்குவாங்க, பெரிய விஷயத்தில் கொட்டை விட்டுறாங்க அப்படின்ற அர்த்தம். ஓ அப்படியா சார், அற்புதம் அற்புதம் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிப்பார், ரொம்ப மகா ரசியம். அப்படி இருக்கும்போது நான் இஸ்லாத்தை தழுவுறேன், 2005 இஸ்லாத்தை தழுவுறேன், கைடு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு முதல் முதல்ல நான் 6 மாதமாக குரானை தேடி, அதுக்கப்புறம் எனக்கு கிடச்சி சொன்னாங்களே, எனக்கு குரானை கொடுத்தவர் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் எம்டி அகமத் மீரான் அண்ணன் அவர்கள், அது எங்கள் அண்ணனுக்கு, கணபதி அண்ணனுக்கு ஃப்ரெண்டு. அந்த வகையில் அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்து அது துக்கம் விசாரிக்க போகிற சமயத்தில் அந்த குரான் கிடச்சிது. அப்போ அந்த அதுக்கு தொடர்ச்சியாக நான் வந்து இஸ்லாத்தை தழுவிட்டேன். அதுக்கப்புறம் நான் கைட் சென்டர்னு ஒன்று இருந்துச்சு, அதில் அதில் நான் வந்து பணியாற்றினேன். அப்போ இந்த டெய்லி எம்ஜி முருகன் அண்ணன் வந்து அந்த கைட் சென்டருக்கு வந்துடுவார், அவர் பஸ் ஏறி வந்துடுவார், 81 வயசில் பஸ்ஸில் ஏறி கோபாலபுரத்துலேருந்து அந்த ஆழ்வார்பேட்டைக்கு வந்துடுவார். வந்து உட்காந்து நம்ம தாவா பண்ணிகிட்டு இருப்பான், அதாவது புக் ஃபேரில் திருக்குறான் இலவச திருக்குறான் வந்து தேவைப்படுகிறவர்கள் உங்களுடைய தங்களுடைய முகவரியை இங்கே பதிவு செய்யும் சொல்லிட்டு புக் ஃபேர் நடக்கும்போது, ஜனவரி மாதம் நடக்கும்போது ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருப்போம், அதில் மக்கள் வந்து பதிவு பண்ணிட்டு போவாங்க. இப்போ 5000 அட்ரஸ் கிடச்சிது முதல் வருஷம். அப்போ நான் 500 அட்ரஸ் நான் லோக்கல் சென்னையில் உள்ள அட்ரஸ் நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு டெய்லியும் ஒரு 10 பேர் ஃபோன் பண்ணுவேன், திருக்குறள் வேணும்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க, நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருந்தால் வந்து வாங்கிக்கலாம் அட்ரஸ் இதுன்னு சொல்லுவேன், இந்த ஆழ்வார்பேட்டை அட்ரஸ், இந்த கைட் சென்டர் அட்ரஸ். அவங்க அதில் 10 பேர் ஃபோன் பண்ணால் ஒரு 3 பேராக வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஒரு 1 ஹவர் எனக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பேன், சரி அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ஹவர் அவங்கள்ட்ட இஷாத்தை பற்றி எடுத்து சொல்லிவிட்டு அந்த குரானை கொடுத்து அனுப்புவேன். அப்போல்லாம் நம்ம அந்த இஸ்லாத்தை பற்றி பேசும்போது பக்கத்தில் உட்காந்து முருகனண்ணன், எம்ஜி முருகனண்ணன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க இஸ்லாத்தை தழுவலை, கேட்டுகிட்டே நீங்கள் பேசுகிறத நான் கேட்டுகிட்டே இருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ இப்படி பல நாள் நடந்துச்சு. அப்போ ஒரு நாள் எம்சி முகமது வந்து பேசிட்டு வர்ற அவருடைய மருமகன், அவர் இஸ்லாத்தை தழுந்தவர், அவர் பேர் உமர் ஃபாரூக். அவர் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு உதவியாளராக வந்தார். அவர் நானும் இருப்போம், அந்த மாதிரி யாரும் குரான் கேட்டாங்களோ அவங்கள வெளியூர்லேருந்து குரான் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு குரானை வந்து கொரியரில் அனுப்புவோம், லோக்கலில் சென்னையிலேருந்து குரான் கேட்டிருந்தாங்கன்னா அவங்கள வரவழைச்சி கொடுப்போம். இப்போ ரிட்டையர்ட் ஜட்ஜெலாம் வந்து வாங்கியிருக்காங்க, பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கே வந்து வாங்கியிருக்காங்க, முக்கியமாக பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து குரான் வாங்கியிருக்காங்க. எல்லாத்தையும் பேசும்போது நான் அண்ணன் உட்காந்து கட்டிகிட்டே இருப்பார். அதாவது இஸ்லாத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டார். நானும் ஏனோ தெரியல, நீங்கள் எப்போனா கலிமா சொல்ல போகிறீங்க அப்படின்னு நான் கேட்க கூட இல்லை, அவர் கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு நாள் நான் ஏதோ ஒரு விஷயமா வெளியில் போயிருக்கும்போது போயிட்டு வரேன், அவன் ஒரு உமர் ஃபாரூக் சொல்கிறார், அண்ணன் கலிமா சொல்லிட்டாங்க எம்ஜி முருகன் அண்ணன். ஏன்னா நான் ஏன் கூட இவ்வளோ நாள் பழகிருக்கீங்க, என்கிட்ட கலிமா சொல்லாமல் உமர் ஃபாரூக்கிட்ட கலிமா சொல்லுவீங்க, அது என்னமோ தம்பி தம்பி கேட்டார் நான் சொல்லிட்டேன். இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னீங்க நான் கேட்டேன், நான் மனசுக்குள்ளே முஸ்லீமாக தான் இருந்தேன், இந்த தம்பி தான் கேட்டார், நீங்கள் எப்போ நான் களிமா சொல்ல போகிறீங்க, இப்போயே சொல்கிறேன் இந்த மீஞ்சோ நான் களிமா சொல்லிட்டேன், என்னென்ன அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போச்சுனேன் அப்படின்னா, ஆமாம் தம்பி அது இறைவன் நாட்டம் அப்படின்ட்டு, அது உண்மைதான் இறைவன் நாட்டப்படியே நடந்துச்சு, சரி அலமதுல்லான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து டெய்லி க்ளீன் சேவ் பண்ணுறவர் உடனடியாக தாடி வைக்க ஆரம்பித்தார். அது அவங்க வீட்டுக்கெலாம் நான் போவேன், அவங்க வீட்டில் அவங்க மனைவி அவங்களுக்கு 3 மகள்கள் துக்ளக்கு ஷோ, மறைந்த துக்ளக்கு ஆசிரியர் ஷோ, அவருடைய ட்ராமாலாம் நடிச்சிருக்காங்க அண்ணன். வெறும் தூதர்ஷனில் முதல் முதல்ல 16 எபிசோடு உள்ள ட்ராமாவே துக்ளக்கு ஷோ அவருடைய ட்ராமா, அதுலேயே முக்கியமான கதாபாத்திரத்தில் அண்ணன் நடிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த 3 மகளுடைய திருமணத்திற்கும் ஷோ சார் வந்திருக்காரு, அவர் வந்திருக்காரு, அந்த ஃபோட்டோலாம் என்கிட்ட காமிச்சிருக்கிறார். அப்போ வந்து இவர் இஷ்டத்தை தழுவின உடனே அவங்களுடைய எதையும் நாங்கள் அண்ணனை பார்க்க போனோன்னு சொன்னால் அவங்க அந்த அவங்க மனைவி அந்த அம்மா வந்து என்னை ரொம்ப வரவேற்காங்க, வாங்க ஏங்க இங்கே வாங்க, தீபக் தம்பி வந்திருக்காரு, தீபக் தம்பி வந்திருக்காரு, இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. என் பேர் சினிமாவில் தீபக்குமார், அப்பா அம்மா வச்ச பேர் குருசாமி, சினிமாவுக்காக நான் வச்சுக்கிட்ட பேர் தீபக்குமார், டைட்டில்லாம் தீபக்குமார் தான் போடுவாங்க. இப்போ என் பேர் முகமது அமீருதீன். அப்போ வந்து தீபக் தம்பி வந்திருக்கார், தீபக் தம்பி வந்திருக்கார் அவ்வளோ ஆர்வமாக சொல்கிற அவங்க, இவர் இஷ்டத்தை தழுதின உடனே இவர் முஸ்லீமானவனே, முஸ்லீமானதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு அவங்க நினச்சதுனால நான் வந்தவனே வந்துட்டான் குடியை கெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் 3 அந்த 3 சகோதரிகளும் ரொம்ப முகபத்தாக இருப்பாங்க,
தம்பி அப்படின்னு அந்த மாதிரி இருந்தவங்க ஒரு முஸ்லீம் ஆகி தாடி வைக்க ஆரம்பித்தோடனே எனக்கு என்னை எதிரியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி காலங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது. என்னுடைய ஃபோன் நம்பர் தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்பர் தெரியாமல் உமர் ஃபாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. உமர் ஃபாருக்கு போய் அவர் கிட்டத்தட்ட மௌத்தான மாதிரி ஆகிட்டார். நம்ம மடியில் வச்சுட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் போய் பார்த்தா அவர் நான் மௌத்தே ஆகிட்டார் எனக்கு ஆனால் மௌத்த ஆகிட்டார் நினச்சிக்கிறேன். இதுக்கடையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆனால் நீங்கள் இஷாத்துக்கு வந்துட்டீங்க, முஸ்லீம் ஆகிட்டீங்க, உங்களுக்கு பேர் வைக்கணுமே, அந்த பேர் வைக்கலாமே இருந்தவர். இல்லை தம்பி, நான் ஏற்கனவே பேர் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன பேர்? முஸ்தபான்னு வைக்கணும் எனக்கு அப்படின்னு. உடனே நான் வந்து இமாம் சர்டிஃபிகேட் வாங்கி மக்காப்பள்ளி கூட்டு போய் இமாம் சர்டிஃபிகேட் அப்படியே போட்டு கெசட்டில் பேர் மாற்றி கொடுத்துட்டேன், முஸ்தபா பேர். ஆனால் அது உடம்பு சரியில்லாமல் இப்போ படுத்திருந்தார். நான் போய் பார்த்தேன், கண் லேசாக அசைஞ்சிது, அப்போ உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனடியாக சில சவர்களுக்கு ஃபோன் பண்ணேன். அதில் ஒரு டிஎன்டிஜி சவர் ஒருத்தருக்கார், கிளாசிக்கு மெடிக்கல்ஸ் வச்சுருக்கார் தௌசண்ட்ல, ஷேக் பாய் சொல்லிட்டு, அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் ரெண்டு மூணு சவர்களை கூப்பிட்டு வந்துட்டார். டிஎன்டிஜி சவர்கள் வந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் ரெண்டு ஆட்டோ பிடிச்சி அவரை தூக்கி போட்டு அங்கே ட்ரிப்ளிகானில் ஒரு நர்சிங் ஹோம் இருக்கு, ரத்னா நர்சிங் ஹோம் சொல்லிட்டு, அங்கே போய் சேர்த்தோம். உடனடியாக சேர்த்துட்டோம், ஐசியூவில் சேர்த்துட்டாங்க. அப்புறம் ஒரு 3 hours கழிச்சு, இல்லை அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரண ரூமில் வந்து ஒரு ரூமில் போட்டாங்க. போட்டோன்னு தம்பாயிட்டார். ஆகிட்டு அவர் ரொம்ப வந்து காமெடியன், அவர் சினிமா வந்து சிரிக்காமல் காமெடி பண்ணுறதுல ரொம்ப தேர்ந்தவர். அவர் படுத்திருக்காரு, ஆனால் எப்படி என்ன இருக்கீங்க, பரவாயில்லையா, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, மூச்சு விட்டுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸு ஒரு பெண்மணி வந்தாங்க. ஒரு சின்ன பொண்ணு தான், அவருக்கு 18-20 வயசு இருக்கும். நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் இருக்கு தம்பின்னு என்னென்னுட்டு, இங்கே வாமா பாப்பா அங்கே வா, என்ன தாத்தா அப்படின்னு. நீ ஏன் சோகமாக இருக்க, ஏதாவது லவ் ஃபெயிலியரா அப்படின்னாரு. என்ன தாத்தா சும்மா இருக்க தாத்தா, லைஃப் வரீங்க சொல்லு, நான் போய் அந்த பையனோட பார்த்து உன்னை சேர்த்து வைக்கிறேன், ரெண்டு பேரும் முஸ்லீமாக இருங்க, உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன், என் தாத்தா பொறுப்பு அப்படின்னாரு. ஆனால் போங்க தாத்தா அப்படின்னு சொல்லி அதை கேள்வி பண்ணிட்டு அது போயிடுச்சு. இந்த மாதிரி அவர் அவர் தாவா ஸ்டைலி வித்தியாசமாக இருக்கும். ஸோ ரெண்டு வாரத்துலேயே தவா பண்ணிடுவார், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படினார். அப்புறம் அந்த டாக்டர் வந்தார், இவரை பார்க்குறதுக்கு முஸ்லீம்லாம் வந்தவுடனே யார் இவர் என்ன இருந்தாலும் அது மாதிரி சாத்தலாம். அந்த டாக்டர் பண்ணார், அவர் காலத்தை தொட்டு கும்பிட போனார் டாக்டர், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவர். எதுக்கு எதுக்கு ஐயோ இது சிறுக்கு சிறுக்குன்னார் பெரியவர். இது இணைப்பு இறைவனுக்கு தான் நீங்கள் தலை வணங்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லை உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வைத்தியம் பண்ணனால என்னுடைய டாக்டர் தொழிலே புனிதம் அடைஞ்சிச்சு, அதனால் காலை தொட்டு கும்பிடணும். அவர் விடாப்படியாக காலை தொட்டு கும்பிட போடாது, இவர் விடாப்படியாக தடுக்கிறார், பிடிச்சி இது தடுக்கிறார் அந்த வயசுலேயே. இது சிறுக்கு, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் இவர் பேரில் உள்ள அன்பில் வந்து பில்லில் ஒரு நாளில் ஒரு பகுதியை குறைச்சி இது பண்ணார். அதை ஒரு டிஎன்டி சவர நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அவரை ஆட்டோவில் வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம். தம்பி ஒரு டீ சாப்பிட்லாங்க, அவர் ஒரு டீ வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம். அது அவர் கிட்டத்தட்ட மௌத்தாகி திருப்பி அந்த மாதிரி தான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்தம்மா உட்காந்துருக்காங்க, நான் பார்க்கல, வெளியிலேருந்து வந்தாலும் இருட்டாக இருந்துச்சு. காலை நீட்டிட்டு உட்காந்துருக்காங்க, அண்ணன் தான் முதல்ல நுழையிறாரு, பின்னாடி நான், அப்புறம் அந்த டிஎன்டிஎஸ் அவர் மூணு பேர் உள்ளே நுழையிறோம். தம்பி பாருங்கள், தம்பி ஊமை ஒளியில் கிளை மாதிரி காலை நீட்டிகிட்டு இருப்பார் அப்படின்ட்டு. அப்பவும் கிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு காலை தாண்டி தாண்டி வாங்க, கீழே இல்லை கீழே விழுந்து போகிறீங்க போய் உட்காந்தார், கட்டிலில் உட்காந்தார். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அதான் உங்கள் மதத்தில் சேர்ந்துட்டார்ல, அப்படியே கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, ஏன் இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா. உடனே அந்த கூட வந்த கிளாசிக் ஷேக் பாய்க்கு கோவம் வந்துடுச்சு. ஆனால் இந்த அளவுக்கு சொல்கிறாங்களே, நீங்கள் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு அப்படின்னு கேட்டார். அது இருக்கும் 60 வருஷம் இருக்கிறார். 60 வருஷம் கணவன் மனையாக வாழ்ந்துருக்கீங்க, நீங்கள் 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்துருக்கீங்க, பேரம்பேத்திலாம் எடுத்துட்டீங்க. 60 வருஷம் வாழ்ந்தவங்களை நீங்கள் முஸ்லீம் ஆகிட்டேன்றீங்க ஒரே காரணத்துக்காக வீட்டு விட்டு வெளியே போக வேண்டியதானான்னு கேட்குறாங்களே, உங்களுக்கு மாணவர் வசம் இல்லையானே, வாங்கினேன் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம்னு, நீங்கள் வாங்க. இல்லை தம்பி நான் வரமாட்டேன். ஏண்ணே இவ்வளவு ரோஷம் கட்டு போய் நம்ம இருக்கணுமா, வாங்கண்ணே நாங்கள் இருக்கண்ணே வாங்கினேன். கடலூரில் எங்கள் ஜமாத்தில் வந்து இந்த மாதிரி ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் வந்து இது இருக்குது, அங்கே அங்கே சேர்த்து விட்றேண்ணே, அதை நான் பொறுப்புனேன் அப்படின்னாரு. அவர் ரொம்ப தயங்கினார், ஏன்னா தயங்குறீங்க? இல்லை தம்பி எனக்கு ஒரே ஒரு பேரன், ஒரே ஒரு பேத்தி, அந்த பேரம்பேத்தி முகத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அவங்களுக்காக தான் நான் இங்கே இருக்க இவ்வளவு கஷ்டத்தையும் நான் தயங்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியாது தம்பி என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்க தெரியுமா, என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்க.
நான் வந்து அந்த மாதிரி சொல்லிச்சு, ஐயோ அவர் தான் அநியாயம் பண்ணுறாரு, என்னமா அநியாயம் பண்ணார் உங்களுக்கு, அவர் முஸ்லீம் ஆகிட்டு அநியாயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி என்ன அநியாயம் பண்ணாங்க, இல்லை நான் வந்து இட்லியோ இல்லை தோசையோ வச்சு சட்னி அரைச்சி கொடுத்தா இது சிறுக்கு சட்னி அப்படின்றாரு. என்ன சிறுக்கு சட்னி அப்படின்னா, இது வந்து இது கோயிலில் தேங்காய் வெண்ணலை போட்டு அந்த தேங்காயில் நீ சட்னி செஞ்சுருக்க, இது சிறுக்கு, இது இது வேண்டாம், எனக்கு தனியாக ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தாரு. அவருக்கு 80 வயசு ஆச்சுன்னா எனக்கு 75 வயசு ஆச்சுல்ல, அப்படி இருக்கும்போது எனக்கும் உடம்பு கஷ்டமாக தானே இருக்கும், இவருக்குன்னு ஒரு தனி சட்னி செய்ய முடியுமா சொல்லுங்கள் தம்பி, நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். இல்லை அது கரெக்டு தான். அப்புறம் உடனே அவர் சொன்னார், தம்பி அந்த மாதிரி சமயத்தில் வேணால் நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நடந்து போய் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன். அந்த கோபாலபுரத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன டீ கடை இருக்கும், அங்கே தான் நான் நடந்து போய் அப்படி நடந்தே போய் டீ சாப்பிட்டு வருவோம். அங்கே போய் நான் சாப்பிட்டுக்கிறேன் தம்பி, அங்கே ஒரு ஹோட்டலும் இருந்துச்சு, அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் தம்பி. இந்த மாதிரி அவள் வந்து வெடலை போட்ட தேங்காயெல்லாம் எடுத்து சட்னி தரக்கூடாது, அந்த மாதிரி சமயத்தில் நான் வெளியே போய் சாப்பிட்டேன். மற்ற சமயத்துலேயும் சாப்பாடு போடலாம்ல, நீ முஸ்லீம் ஆகிட்டா நீ சாப்பாடு போட மாட்டேன், நீ தாடி எடுத்துகிட்டு வா உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்றார். அவர் எப்படின்னு சொன்னால், நான் சில சமயம் முஸ்லீம் ஆன பிறகு போய் பார்க்க போகும்போது நான் கேட்டு ரொம்ப தூரம் இருக்கும், கேட்டுக்கு உள்ளே தள்ளி தான் அந்த சின்ன அவுட் ஹவுஸ், இங்கேருந்து பார்த்தா அவர் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போவார், ஒரு இடத்துலேருந்து பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி நான் ஒரு நாள் வாட்ச் பண்ணேன், நான் வர்றது அவருக்கு தெரியாது, தண்ணி பிடிச்சி அவர் ஒழு செஞ்சுட்டு அவர் அவர் பாங்கு அங்கே சொல்லிடுறாங்க. ஏன்னா இங்கேருந்து நடந்து போக முடியாது, ரொம்ப வயசு நியூ காலேஜ் நடந்து போக முடியாது, ஆனால் அவரே இக்காமத்து சொல்லி தனியாக தொழுவார், தனியாக தொழுவார். அதை நான் பார்த்துட்டே இருந்தேன், அவரால் பார்த்துட்டேன். அப்போ தொழுது முடிச்சு நான் எதுக்கிட்ட தொழுது முடிச்சுட்டு வந்துருந்தேன், பார்த்துட்டேன் என்ன தனியாக தொழுவீங்க போயிடறேன் தம்பி, நடக்க முடியல தம்பி, 82 வயசு ஆகுது நடக்க முடியல, 83 வயசு சரி நான் பரவாயில்ல நல்லா உங்களுக்கு பெருமைச்சிவாங்கிட்டு. அப்புறம் அந்த அம்மா வந்து சொல்லிச்சு, வேணா கூட்டிகிட்டு போயிருங்க, இவ்வளோ தூரம் பேசுகிறாரில்ல கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னா, ஆனால் நீங்கள் தானே முடிவு எடுக்கணும், நாங்கள் உங்களை வந்து எங்கேயாவது சேர்த்து கொடுக்க தயாராக இருக்கணும் அப்படி முடிவுன்னு போயிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் தாடி எடுக்கணும், இவர் முஸ்தபான்ற பேரை மாற்றிட்டு மறுபடியும் எம்ஜி முருகன் ஆகணும், ஆனார்னா இவருக்கு நான் சாப்பாடு போடுறேன், இல்லை நான் அவருக்கு சாப்பாடு போட முடியாது, நீங்களே கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு அவரும் வரமாட்டேன்றார், நான் வந்து காசு கொடுத்து தான் தம்பி இங்கே சாப்பிட்டுட்ருக்கேன், இந்த இயல் இசை நாடக மன்றத்துலேயும் அவருக்கு பென்ஷன் வரும், அந்த சினிமா நடிகர் நடிகர் சங்கத்துலேருந்து பென்ஷன் வரும், ஜேபிஆர் அவர் அவர் நலிந்த நாடக நடிகர்களுக்குன்னு பென்ஷன் கொடுக்குறாரு, ஆக இந்த 3 பென்ஷன் சேர்த்து 1500 வரும், நான் அதில் 1000 ரூபா இவங்களுக்கு கொடுத்துட்டு 500 ரூபா தான் தம்பி நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன், 1000 ரூபா கொடுத்து தான் நான் சாப்பிட்றேங்க, வேணா கேளுங்க அப்படின்னாரு. ஆமாம் அதெல்லாம் கொடுத்து தான் செய்கிறாரு, எனக்கு அந்த 1000 ரூபா வேண்டாம், அவர் இங்கே சாப்பிட வேண்டான்றாங்க. அந்தமா சரி சொல்லி நான் அப்போ வருத்தப்பட்டு போயிட்டான். அப்போ அப்போ ஒரு 1 வாரம் 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாரு, தம்பி நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் தம்பி, எங்கேண்ணா இருக்கீங்க, நான் வரவா, நீங்கள் வந்து வாங்க தம்பி, நான் இப்போ வந்து மந்தவெளி பள்ளிவாசலில் பள்ளிவாசல் தங்கியிருக்கிறேன், சில சவர்லாம் சேர்ந்து பள்ளிவாசலில் தங்க வச்சுருக்காங்க, நான் இங்கே தான் இருக்கேன், ஓட ஓடி போனேன். அவர் அந்த தர ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி எனக்கு அந்த திரையில் படுக்கிறதுனால அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது, நைட்டில் இந்த படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அது நல்லா போதுமானம் மறுமையில் சொர்க்கம் இருக்குல்ல நமக்கு, அதனால் நம்ம இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் தம்பி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே இருக்கிறேன், அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அங்கேயும் சில ப்ராப்ளம் வந்துச்சு, சில சவர்களுடைய பக்குவ குறைவின் காரணமாக அவர் அங்கேருந்து வேறு எங்கேயாவது போகணும்னு துடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அவர் அவர் ஒரு பெண்கள் மாதிரி சில கும்படி பூண்டியில் இருந்துச்சு, அங்கே போனார், அவருடைய படாத பாட்டு பட்டிருக்காருன்றக்காக சொல்லுவார், அங்கே போனார். அந்த கும்படி பூண்டியிலேருந்து அந்த மதரசாவை வந்து இன்னொரு ஊருக்கு கல்பாக்கத்துக்கு மாற்றினாங்க, மறுபடியும் அங்கேயும் போனார், அங்கேயும் இருந்தார். அங்கேயே அந்த நிர்வாகி மூலமாக சில சிரமங்கள் அவருக்கு இருந்துச்சு, இங்கே அவர் என்ன பண்ணார், என்கிட்ட கூட சொல்லாமல், நான் தான் அவருக்கு இன்சார்ஜ், என்கிட்ட கூட சொல்லாமல் அவர் ஒரு ஆட்டோ ஒரு டாக்ஸி பிடிச்சி அவருடைய செலவில் எம்ஜி முஸ்தபான செலவில் ஒரு டாக்ஸி பிடிச்சி அவன் அங்கே ஒரு கடை இருக்குது அடையார் அடையாரில், அந்த கடையில் கொண்டு போய் இறக்கி விட்டுவிட்டு பெட்டி படிக்கலாம் வச்சுட்டு போயிட்டார். அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, தம்பி நான் இப்போ அடையாரில் ஒரு கடையில் இருக்கேன், இந்த கடையில் உட்காந்துருக்கேன், அவர் வந்து அந்த மரசா நிர்வாகி வந்து இந்த பெட்டி படிக்கலாம் வச்சுட்டு என்னுடைய காசில் ஆட்டோ டாக்ஸி பிடிச்சி எனக்கு கொண்டு இறக்கி விட்டு போயிட்டார், இப்போ நான் எங்கே போகிறேன்னு தெரில தம்பி, அப்படி இவர் எங்கே கொண்டு போய் சேர்க்குறது எனக்கு ஒன்றுமே புரியல, சரி இருங்கண்ணே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, அந்த கடையில் வேலை பார்த்த ஒரு முஸ்லீம் பெண்மணி அவங்க என்ன பண்ணாங்க, பெசன் நகரில் ஒரு பள்ளிவாசல் கீழே படிக்கட்டுக்கு கீழே ஒரு ரூம் இருக்குது,
அதில் வந்து ஒரு லேடி டாக்டர் ஒரு வாரத்துக்கு மூணு தடவை வருவாங்க. அது ஒரு 2 hours 3 hours இருப்பாங்க. மற்றபடி அந்த இடம் பொட்டி தான் கிடக்கும். அதுக்கு இன்சார்ஜ் சாவி வச்சுருக்க ஒருத்தர் என்ன பண்ணார், அந்த லேடி டாக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இவரை அங்கே தங்க வைக்க கூட்டிகிட்டு போயிட்டார். நாங்கள் இருந்து போகிறதுக்குள்ளே அவர் அங்கேருந்து அங்கே போயிட்டார். கடைசி வரைக்கும் அங்கே தான் இருந்தார். அவர் அங்கே நான் போய் பார்ப்பேன், பேசுவேன். அவர் உமர் ஃபாருக்கும் சந்தித்து பேசுவார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் ஃபோன் பண்ணார், தம்பி எனக்கு இது பல்லேருந்து ரத்தம் வழிஞ்சிச்சு, நான் வந்து டாக்டர்கிட்ட போனேன். அவர் என்ன சொல்கிறார், இது வந்து கேன்சராக இருந்தாலும் இருக்கலாம், நீங்கள் வந்து எதுக்கும் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் வர முடியுமா தம்பினார். நான் பைக் எடுத்துகிட்டு போனேன், அண்ணனை வச்சு அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். அங்கே போனால் கேன்சர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ வந்து இங்கே சேர்த்து பார்க்கணுமா சார் டாக்டர் அப்படின்னா, நீங்கள் யார் அப்படின்னார். அவர் மகனா அப்படின்னு கேட்டதில்ல, மகனே நான் வேண்டியவர் மகனுக்கு. அவர் சொன்னார், என் மகனுக்கு மேலே அப்படின்னார். இன்றைக்கி பிரியரை கொஞ்சம் வெளியில் உட்காந்துருங்க, அவர்கிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்னா. அவர் நேரடியாக அவர் முன்னாடி வந்து கேன்சர் சொல்லலை. அப்போ அவர் அண்ணனை வழி அனுப்பிட்டு என்கிட்ட சொன்னார், அவருக்கு கேன்சர் வந்திருக்கு, வந்து இந்த இடத்துலேருந்து வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே கேன்சர் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து யாராவது கூட இருந்து பார்க்கணும், அது மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின். அப்படி யாரும் இல்லை, அவங்க அப்போ அவருக்கு யாருமே இல்லையா. ஆமாம், அவர் வந்து முஸ்லீம் ஆகிட்டாருனால அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் வருத்திட்டாங்க, அவர் வெளியில் தான் இருக்கார், பார்க்கட்டாங்க, நான் தான் வந்து சார் பார்க்கணும். நீங்கள் எப்படி 24 மணி கூட இருந்து பார்ப்பீங்க, கூட இருந்து பார்க்கணும், கூட இருக்க யாராவது ஆள் இருந்தால் சொல்லுங்கள், இங்கேயே சேர்த்துக்கலாம் அப்படின்னா. ராயப்பேட்டை அப்பப்போ அவருக்கு வலி வரும், வலி வரும்போது ராயப்பேட்டையில் கூட சேர்த்துருங்க, அங்கே எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க அப்படின்னா. சரி சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். திரும்ப அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும். அப்போ வந்து அவங்களுடைய அவங்க அண்ணனுடைய மூத்த மகளுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க வந்து விடவாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் கணவன் இறக்கும் போல எனக்கு தெரியும். அவர் அவங்களுக்கு குழந்தை கிடையாது அந்த மூத்த மகளுக்கு. அவர் எப்போவுமே சிகரெட் குடிச்சிட்டே இருப்பார் அந்த மூத்த மருமகன். அவர் ஒரு நாள் என்ன பண்ணார், காலையில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க மனைவி, அது முருகன் எம்ஜி முஸ்தபா அண்ணனுடைய மகள், மூத்த மகள். அப்பா ஜிஹெச் கூப்பிட்டு போகிறேன் அவங்க மருமகனான்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அவர் ஒல்லியாக இருப்பார், சிகரெட் குடிச்சு ரொம்ப டேமேஜாக இருந்தார். அங்கே போனால் அங்கே போன இடத்துல அவர் இறந்துட்டார். கேன்சர் உள்ளே இறந்துருக்கு போல தெரியல, அவர் இறந்துட்டார். அவங்க முஸ்தபானனுக்கு ஃபோன் பண்ணி, முஸ்தபானன் எனக்கு ஃபோன் பண்ணார், தம்பி என் மருமகன் இறந்து போயிட்டாரா, தம்பி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னாரு. நான் தவசில் எடுத்துகிட்டு போனேன். போனோடனே ஒரு ஆட்டோ பிடிக்க தம்பி, நான் ஹாஸ்பிட்டல் போகணும். நான் வந்து பைக் நிப்பாட்டிட்டு ஆட்டோ பிடிக்காக போகிறேன், ஒரு ஆட்டோ கிடைக்கல. திரும்ப ஃபோன் வந்துச்சு அண்ணன், தம்பி இங்கே இங்கே வந்துருக்க தம்பி, பாடி எங்கேயும் எடுத்துகிட்டு வராங்களாம், ஆம்புலன்ஸ் பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்களாம், நீங்கள் வந்துருங்க தம்பி, ஆட்டோலாம் பிடிக்க வேண்டாம் அப்படின்னா. சரி சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யார், முஸ்தபான அவங்க மனைவி அம்மா, அது இல்லாமல் அவங்களுடைய ரெண்டு மகள். ரெண்டாவது மகளுடைய லைஃப்பும் அவங்க வந்து வாய் சரியாக பேச முடியாது, அதனால் திருமணம் செஞ்சுட்டு அவங்க கணவன் விட்டுட்டு போயிட்டாங்க. மூணாவது மகள் தான் எம்எட் படித்து அவங்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. அந்த மருமகனும் நல்லபடியாக இருக்காங்க. ரெண்டு பிள்ளைகள், அந்த பிள்ளைகள்லாம் சர்ச் பார்க்கல படிச்சது அந்த பெண்கள் தான். அந்த மூணாவது மகளுடைய அந்த குடும்பம் மட்டும்தான் உருப்படியாக இருந்துச்சு. அவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எம்ஜி முஸ்தபான அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய ரெண்டு மகள்கள், அந்த பேர குழந்தைகள் அங்கே இல்லை, ஸ்கூலுக்கு போயிருந்துச்சு. அந்த ஒரு மருமகன், அந்த மருமகன் ஃபோன் பண்ணி வரவழைச்சாங்க. அவர் வந்துட்டுருக்கார், அந்த ரெண்டாவது மூணாவது மருமகன். நான் இவ்வளோ பேர் தான் இருக்கோம், மொத்தத்தில் 5-6 பேர் தான் உட்காந்துருக்கோம். அந்த பாடி வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாடி வரல, அந்த அம்மா மட்டும் நடந்து வராங்க. கணவனை இழந்த அந்த முஸ்தபானுடைய மூத்த மகள் மட்டும் கேட்டை திறந்து நடந்து வராங்க. பின்னாடி ஏதாவது ஆம்புலன்ஸ் வருமானு பார்த்தா ஒன்றும் வரல. என்னம்மா இங்கே பாடி எங்கே அப்படின்னு கேட்டால், அதான் அங்கே வந்து அவர் வந்து சிகரெட் குடிச்சு செத்து போனதுனால அந்த மெடிக்கல் காலேஜுக்கு அந்த பாடி வேணும்னு கேட்டாங்க. நான் என்கிட்ட கையெழுத்து கேட்டாங்க, நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு மனிதனுடைய சாவு, கணவன் இறந்து போயிட்டாங்க, அவங்க பாடியை எழுதி கொடுத்துட்டு அவங்க பஸ்ஸு பிடிச்சி இறங்கி நடந்து வந்துட்டாங்க. அவன் தனியாக வராங்க, என்னம்மா இப்படி பண்ணிட்டு பாடியை வச்சுட்டு சொந்தக்காரங்களாம் தகவல் சொல்லி எல்லாரும் வந்து ஆட வேண்டாமா, அழுது முறைப்படி புதைக்க வேண்டாமா, இந்த ஆள் உயிரோடு இருக்கும்போது எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, செத்த பிறவாது நீ அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காவது பயன்படுத்தமே, நான் தான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன், அவங்க 10 நாள் கழித்து பாடி அவங்களுக்கு அவங்க இடத்துல கொண்டு போய் தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்படியே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு.
இது பிறகு தான் அவங்க வெளியேறி இந்த மாதிரி நடந்துச்சு. கடைசியில் பெஸ் நகரில் இருந்தாங்க, கேன்சர் கன்ஃபார்ம் போச்சு. அப்போ என்ன சரி யார் வச்சு பார்க்குறது, அவருக்கு வேதனை ரொம்ப அதிகமாகச்சு. அப்போ வந்து அப்போ இங்கே இந்த மாத்தூர் பக்கத்தில், மாதவரம் பால் பண்ணை பக்கத்தில் மாத்தூர்ன்ற இடம் இருக்குது, அங்கே வந்து ஜீவோதயான்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவ மிஷனரி வந்து அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு மட்டுமே ஒரு இது நடத்துகிறாங்க. அது வந்து அது ஹாஸ்பிட்டல் கிடையாது, அது கண்டிப்பாக இறந்தே இறந்து போயிடுவாங்க, அந்த ஸ்டேஜில் உள்ளவங்களை மட்டும் அவங்க சேர்த்துக்குவாங்க, ஸ்டேஜ் 3-4ன்றாங்க அவங்க பாஷையில். அந்த மாதிரி உள்ளவங்கள, அதாவது இன்னும் 3 மாதத்தில் இறந்துருவார், 6 மாதத்தில் இறந்துருவார், அந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ளவங்க மட்டும்தான் சேர்த்துக்குவாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த வலிக்கு மருந்து கொடுப்பாங்க, வலி இல்லாமல் இருக்கிறது, வலி இல்லாமல் செத்து போகணும், அதுக்காக அந்த இடத்த வச்சுருக்குறாங்க. அது ஒரு முஸ்லீம் சோதர் மூலமாக தெரிஞ்சு அந்த இடத்துல கொண்டு போய் அண்ணனை சேர்த்து விட்டோம். அப்போ அவங்க கூட இருந்து பார்க்குறதுக்கு 24 hours கூட இருக்கணும், அப்பப்போ வெளியில் போயிட்டு வந்துக்கலாம், நம்ம மற்றபடி கூட இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மூத்த மகளுக்கு ஃபோன் பண்ணேன், அக்கா இந்த மாதிரி அண்ணனுக்கு கேன்சர் வந்துச்சு, அதனால் நான் இங்கே சேர்த்துருக்குறோம், கூட இருந்து பார்க்குறக்கு ஆள் வேணும், நீங்கள் வந்து பார்க்க முடியுமா அக்கா? நான் முதல்ல கேன்சர் இன்ஸ்டியூட்டில் சேர்க்கும் போதும் கேட்டேன், அதுக்கு அந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்க, நான் இப்போ தான் ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்கேன், 7000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், இப்போ சேர்ந்து 7-8 நாள் தான் ஆகுது, நான் எப்படி அந்த வேலையை விட்டுட்டு வர முடியும், எனக்கு அந்த பணம் இருந்தால் தான் நான் வாழ முடியும், இல்லைக்கா அந்த பணத்தை நான் கொடுக்குறேன், நான் எங்களுடைய எங்கள் முஸ்லீம் சார்கள்கிட்ட கரெக்ஷன் பண்ணி 7000 தான் சம்பளம், 7000 நான் கொடுத்துறேன்டான், நீங்கள் வந்து முதல்ல சம்பளத்தை வாங்கிடுங்க, அதுக்கப்புறம் 1 மாதம் அண்ணன் கூட இருந்தால் போதும், முதலே பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஆ இப்போ நீங்கள் பணத்தை கொடுத்துறீங்க, அவர் வந்து 3 மாதத்தில் இறந்து போகிறாருன்னு வேறு நீ சொல்கிறீங்க, இப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலை வாங்கியிருக்கிறேன், 3 மாதம் 7000 ரூபா கொடுப்பீங்க, அவருக்கு செத்து போன பிறகு திரும்ப இந்த இடத்துல வந்து வேலை கட்ட எனக்கு தரமாட்டாங்க, அதெல்லாம் வர முடியாதுன்ட்டாங்க, சொந்த பெத்த தவப்பு இஷ்டத்துக்கு வந்ததுனால அவங்க எல்லோரும் இருக்கிறாங்க. அப்புறம் நானும் இன்னொரு அம்மோல்லா பையன் ஒரு சகோதரர் எல்லாம் தேடி பார்த்து ஒரு சகோதரி கிடைச்சாங்க, ஒரு கிறிஸ்தவ சகோதரி கிடைச்சாங்க, அவங்க வந்து நான் பார்த்துக்குறேன், மாதம் எனக்கு 8000 ரூபா வேணும்னு கேட்டாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி ஆட்கள்லாம் கலெக்ஷன் பண்ணி காணாதுக்கு விரானன்ட்டு சொல்லி போட்டு சேர்த்து விட்டோம். அப்போ அடிக்கடி அங்கே புதுப்பேட்டையிலேருந்து அந்த மாத்தூர் இதில் பைக்கில் போய் சவுரெலாம் போய் பார்ப்போம். அப்போது ஒரு இடம் போய் பார்க்க போகும்போது ஒரு நடு ரோட்டில் ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு, ஒரு எஸ்ஏ தான் பஞ்சாயத்து பண்ணியிருந்தார், ஒரு முஸ்லீம் பெண்மணி விஷயமா. அப்போ அந்த நானும் அம்மாவெல்லாம் போய் அந்த விஷயத்தை சமாதானப்படுத்தி முடித்தோடனே, அப்போ நீங்கள்லாம் யார் என்ன எதுக்காக இந்த வழியாக போகிறீங்க அப்படின்னு கேட்டோம், நாங்கள் புதுப்பேட்டிலேருந்து இங்கே போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி பெரியவுடைய கதையெல்லாம் சொன்னார், சேர்த்து எடுத்துக்கிட்டாலும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்துட்டாங்க, அவர் கேன்சர் வந்துச்சு இங்கே சேர்த்துருக்கோம் அப்படியே. அந்த பெரிய எம்ஜிஆர் சிவாஜி கூட நடித்தாருன்னு உடனே அவர் எம்ஜிஆர் ரசிகர் போட்டுருக்க அந்த எஸ்ஐ, நானும் அவரை பார்க்க வரோம், அடுத்த தடவை நீங்கள் போகும்போது என்னை கூப்பிடுங்கன்னார், அடுத்த தடவை போகும்போது அவரை கூப்பிட்டோம், அவர் பைக்கில் வந்துட்டார், இந்த வயர்லெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார், இன்னொருத்தர் கூட பைக்கில் ஏறி வந்தார், நான் தான் இந்த ஏரியா எஸ்ஏ, அவங்க உள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஜீவோதயாவில் உள்ள மக்களெல்லாம் கூப்பிட்டு நான் தான் இந்த எஸ்ஏ, பெரியவருக்காக நான் வந்து உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். பெரியவர்கிட்ட ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருந்தார், நான் போய் அவர் நானும் அவர் எஸ்ஐயும் போய் நின்னோம், அவர் அண்ணன் வந்து வீல் சேர் அப்படி உட்காந்துருந்தார், திடீர்னு போலீஸை பார்த்தோன்னே அவர் சும்மா வேணும்னு ரியாக்ஷன் கொடுப்பார், அவர் நடிகரில் பயப்படுற மாதிரி நடிப்பார், ஐயா உங்களை பக்கம் தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு அந்த எஸ்ஏ. என்னையா என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னா, சும்மா காமெடி ஐயோ ஐயோ அண்ணே உங்களை போய் எம்ஜிஆர் கூடலாம் அடிச்சிருக்கீங்கன்னு சார் சொன்னார், அதனால் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், அப்படியே அவங்க அவங்க உட்காருங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் பர்ஸை எடுத்துட்டு எஸ்ஏ வந்து ஒரு 100 ரூபா அண்ணே தப்பாக அனுப்பிச்சிக்கூடாது, இது என்னுடைய அன்பளிப்பு, நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஏ கொடுத்தாரு. உடனே ஐயோ இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் பணம்லாம் வேண்டாம் வேண்டாம், உங்கள் அன்பு இருந்தால் போதும் அப்படின்னாரு. இல்லை இல்லை நான் உங்கள் பையன் கொடுத்தா தப்பு வாங்க மாட்டீங்களா, உங்கள் பையன் மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வாங்குங்க அப்படின்னாரு. ஆனால் எவ்வளோ வற்புறுத்துறீங்களே அப்படின்னு என்னை பார்த்தார் அண்ணன், நீங்கள் வாங்கிக்கிங்கண்ணா, அன்பளிப்பு வாங்குறது சுனத்து தான் அனுப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க, வாங்கிக்கிடுங்க, பொதுவாக வந்து போலீஸ்காரங்களை வாங்கி தான் பழக்கம், முதல் முறையாக போலீஸ்கார் சார் சும்மா சும்மா சொன்னேன் அப்படின்னு அவர் வாங்கிக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த வயர்லெஸ் பேசிக்கிட்டே இருந்துச்சு, இது என்ன தம்பி அப்படின்னு கேட்டார். அண்ணன் நீங்கள் வச்சிங்கண்ணு கொடுத்துட்டார், சும்மா அவருக்கு பேசுகிறேன், தம்பி கொஞ்சம் வெளியில் போகணும்னு ஆசையாக இருக்குது தம்பி, இன்னும் கொஞ்ச நாள் சாப்பிட்றாரு, அவர் 10 நாள் சாப்பிட்றாரு, வெளியில் அப்படி போகணும் ஆசையாக இருக்குது, பார்க்க மாதிரி இருக்கும் அந்த இதுக்குள்ளே, நான் கூட்டு போக முடியுமானார், அந்த அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த வீல் சேரில் வச்சு அவர் தள்ளிட்டு போனேன். நான் கூட இன்னொரு சகர் வந்தார்,
வெளியில் உட்கார வச்சு பேசிக்கணும். தம்பி, நபிகள் நாயகத்தை பற்றியோ அல்லது குரானை பற்றி ஏதாவது செய்தி சொல்லுங்கள் தம்பி, கேட்டுக்கிடுவோம், எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னாரு. அப்போ அவர் வீல் சேரில் உட்காந்துருக்காரு, நாங்கள் கீழே தரையில் உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கோம். நான் அவரும் அது மாதிரி இந்த பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு நிறைய பேர், ரெண்டு பேர் ஆட்டோவில் வந்திருக்காங்க, அந்த அவங்களாம் வெளியில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு அப்போ தான் பயானில் கேட்ட ஒரு ஹதீஸ் ஞாபகம் வந்துச்சு, அது அவர்கிட்ட சொன்னேன். என்னென்னா அந்த ஹதீஸ் என்ன சொன்னால், ஒரு சகாபியினுடைய வீட்டில் வந்து ஒரு பேரிச்சம்பழம், அது வந்து பக்கத்து வீட்டு சகாபி சகாபி வீட்டு முற்றத்தில் பேரிச்சம்பழம் விழுது இவருடைய மரத்துலேருந்து. அந்த சகாபி பக்கத்து வீட்டு சகாபியுடைய பிள்ளைகள் வந்து அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்ருக்கு. இதை பற்றி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறார், அந்த சகாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைண்ட் பண்ணுறார், யார் சொல்லலாம் என்னுடைய பேரிச்சம்பழம் மரத்துலேருந்து பழத்தை அந்த வீட்டு பிள்ளைகள் சாப்பிட்றது, இது என்னென்னு கேட்டு சொல்லுங்கன்னு போது அவரை அந்த சகாபியை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அந்த தோழர் இப்படி சொல்கிறாரா, என்ன விஷயம்? ஆமாம் ஆமாம் ரசூலுல்லாஹ், உண்மைதான், என்னுடைய பிள்ளைகள் வந்து அதை எடுத்து சாப்பிட்றது, அதை சாப்பிட போகிறதுக்குள்ளே நான் போய் தடுக்கலான்னு போனால் அதுக்குள்ளே சாப்பிட்றது, என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொன்னோடனே நீச்சல் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த பேரிச்சை மரத்துக்கு அந்த மரத்துக்கு சொந்தக்காரர் அந்த சகாபியை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மரத்தை நீ இவருக்கு தானமாக கொடுத்து விட்டால் சொர்க்கத்தில் இதை விட சுவை தர்ற ஒரு மரத்தை அல்லாஹ் உனக்கு உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்ன உடனே கொடுத்துருங்களா கேட்கும்போது, நான் கொடுக்க மாட்டேன்றார் அந்த சகாபி வந்து, நான் கொடுக்க மாட்டேன்றார். இதை இன்னொரு மூணாவது சகாபி இந்த சம்பவத்தை பார்த்துட்டே இருக்கார். அவரு வந்து வராரு, யார் சொல்லுங்களா, நான் இவர்கிட்ட கரையை பேசி இந்த பேரிச்சை மரத்தை வாங்கி அவருக்கு தானமாக கொடுத்துட்டா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு பேரிச்சை மரம் இருக்குமா? ஆ தாராளமாக அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ வந்து பேரம் நடக்குது. அப்போ உன் பேரிச்ச மரத்தை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க இருக்கிற பேரிச்ச மரத்தை அவன் பகரமாக தந்துடுறேன், இந்த மரத்தை என்கிட்ட கொடுத்துறியா? முடியாது. ரெண்டு மரம் முடியாது, மூணு, பத்து, இருபது, முப்பது, முடியவே முடியாதுன்றார் அவர். என் மரம் தான் எனக்கு வேணும்ன்றார். கடைசி சொல்கிறாரு, எழுபது மரம் கொண்ட ஒரு தோப்பு இருக்கேன்ட்ட, அந்த மரம் வந்து உன்னுடைய பழத்தை விட என்னுடைய தோப்பில் விளையிற பழம் பேரிச்சம்பழம் பெருத்தம்பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எழுபது மரம் கொண்ட தோப்பை நான் அவனை கொடுத்துட்றேன், இந்த ஒரே ஒரு மரத்தை எனக்கு கொடுத்துட்றியா? ஆ கொடுத்துட்றேன், யார் சொல்லல, இந்த எழுபது மரம் கொண்ட தோப்பை நான் இவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் இந்த மரத்தை என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் இந்த மரத்தை இவருக்கு தானமாக கொடுத்துட்டேன், இப்போ சொல்லுங்கள் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு பேரிச்ச மரம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. அதுதான் எழுபது மரத்தை வாங்கிட்டு ஒரு மரத்தை கொடுத்தாரு, அவர் சொல்கிறாரு உனக்கு அறிவே கிடையாதா, எவனாவது எழுபது மரத்தை கொடுத்து ஒரு மரத்தை வாங்குவானா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு தான் அறிவு கிடையாது, அது அந்த அந்த அறிவுக்கு கிடையாதுன்ற அந்த வார்த்தை வந்து அதுதான் சரியான வார்த்தையான்னு தெரியல, நான் பயானில் கேட்டதை வச்சு நான் சொல்கிறேன். இந்த விஷயத்த அண்ணன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த ஹதீஸ். அப்போ வந்து உனக்கு தான் அறிவு, நீ எப்படி சொல்கிற? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, இந்த மரத்தை வாங்கி தானமாக கொடுத்தா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மரம் இருக்குன்னு சொன்னாங்க. நரகவாசியான ஒரு மனிதனுக்கா சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கும்? அப்போ நான் சொர்க்கவாசியான மனுஷன் தானே சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கும். அப்போ நான் துனியாவில் இருக்கும்போதே நான் சொர்க்கவாசின்ற டிக்ளேர் ஆகிடுச்சில்ல, அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாயால் சொல்லிட்டாங்க சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மரம் இருக்குன்னு, நான் கண்டிப்பாக சொர்க்கவாசியாக தான் இருந்தாகணும். அதை நான் இந்த நான் இங்கே உயிரோடு இருக்கும்போதே துனியாவில் இருக்கும்போதே நான் சொர்க்கவாசின்றது அல்லாஹ்வின் தூதர் வாயினால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது, அது உனக்கு கிடைக்கல, உனக்கு கிடைக்க இருந்துச்சு நீ மிஸ் பண்ணிட்டேன். அப்போ தான் அவர் யோசிக்கிறார், ஆகா இவ்வளோ பெரிய வாய்ப்பை நம்ம தவறு விட்டோமே. இந்த ஹதீஸை சொன்னோடனே முஸ்தபா அண்ணனுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா 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 எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க தம்பி, நபியை பார்க்கணும் தம்பி, நான் நபியை பார்க்கணும் தம்பி, அது பரவசத்தில் சொல்கிறார், கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு சொல்லலாம், பத்து நாள் சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னோடனே, தம்பி இவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்துட்டோம், ஒரே ஒரு டீ சாப்பிடணும் தம்பி ஆசை, வெளியில் போய் டீ சாப்பிடணும் தம்பி அப்படின்னு. சரிங்கண்ணா, அதுக்கும் பெர்மிஷன் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த சீனியர் அந்த நர்ஸ் அவங்க வந்தாங்க, சிஸ்டர் அந்த அண்ணனை வெளியே கூட்டிகிட்டு போகலாம்னு, இதான் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அப்போ ஆட்டோ பிடிக்கிறதா போனோம், அதை கேட்டு கேட்டு வெளியில் கூட அந்த நம்பர் ஆட்டோ பிடிச்சாங்க அப்படின்னு. அவர் போய் பார்த்தாரு, ஒரு ஆட்டோ கூட வரல, ஒரு ஏற்கனவே பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு வந்தவங்க ஆட்டோ ஒன்று நிற்கிது, அந்த ஆட்டோ டிரைவருக்கு காக்கி சட்டை போட்டு உட்காந்துருக்காரு, என்ன செய்கிறது அப்படின்னு. அந்த ஆட்டோ டிரைவராக இருந்து குங்கு போட்டு வச்சுருக்காரு, என்ன தேடுறீங்க அப்படின்னாரு. இல்லை பெரிய டீ கடைக்கு கூப்பிட்டு போகணும், அதுக்கு ஆட்டோ வேணும், பார்த்தா ஒன்று ஒத்து வரல, அப்படியா என் ஆட்டோ எடுத்துகிட்டு போங்க, யாருக்கா உங்கள் ரெண்டு பேரும் யாருக்கா ஆட்டோ ஓட்ட தெரியுமா, என் கூட வந்துருக்கு ஆட்டோ ஓட்ட தெரியும் இருந்தாங்க. புத்தம் புதுசாக இந்த ஆட்டோ நான் வாங்கினேன், என் பையனை கூட ஸ்டேரிங்க அந்த ஹேண்ட்பேரை பிடிக்க விட மாட்டேன், நான் இது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, பெரியவரை கூட்டிகிட்டு போய் டீ வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் ஏன் இது கொடுக்குறேன், ஆட்டோ உங்களுக்கு கொடுக்குறேன் தெரியுமா, அந்த நபி விஷயம் சொன்னாங்களே அந்த பேரிச்சம்பழம் அது, அதுக்காக தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஆட்டோவை.
அவர் சொல்றார், இந்து சவர் சொல்றாரு, நபிகளாயும் அந்த பேர் நபிகளாயும் விஷயம் சொன்னாங்கல்ல, அந்த பேரிச்சம் விஷயம் சார் சொன்னார், பாய் சொன்னார்ல, இந்த ஒரு விஷயத்துக்காக என் ஆட்டோ கொடுக்குறேன், என் பையனை கூட உட்கார விட மாட்டேன் என் சீட்டில், நான் இதுக்காக கொடுக்குறேன், நபிக்காக கொடுக்குறேன், கூப்பிட்டு போங்க அப்படின்னாரு. அவர் ஆட்டோ ஓட்டினார், நானும் அண்ணனுக்கு பின்னாடி உட்காந்துட்டு டீ கடைக்கு போனோம், டீ சாப்பிட்டோம், டீ சாப்பிட்டு வந்தோம், கொண்டு போய் விட்டோம். அவர் 50 ரூபா காசு கொடுத்தாரு, போங்க நீங்கள் வேறு, நான் உங்களுக்காக கொடுத்தேன், நபி நபிகள் நாயகத்துக்காக கொடுத்தேன், அந்த பேரிச்சம்பழம் விஷயம் சொன்னாங்கல்ல அதுக்காக கொடுத்தேன், காசை கொள்ள வைக்க பாய் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு அவர் செஞ்சுட்டு அவங்க கொடுத்தேன், அவர் வந்து சந்தோஷப்பட்டார் பார்த்தீங்களா. நபிகள் நாயகம் விஷயத்தில் வந்து ஒரு ஒரு இந்து சவர் கூட காசு வேணாம்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. வந்து அவர் அண்ணன் வந்து ரொம்ப புலகவாயில் அடைச்சிட்டு போனார், அப்புறம் திரும்ப உள்ளே விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு வருது, அங்கேயே தவா பண்ணுறாரு, அவர் வேதனையில் அரட்டிகிட்டு இருக்காரு, அப்படி கூட பக்கத்து பெட்டில் உள்ளவருக்கு அவர் தவா பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் வந்து அல்லாஹ் துவா செஞ்சிட்டே இருக்கேன், எல்லாம் என்னுடைய நண்பர்கள் தோழர்கள் எல்லாரும் இருக்கும்போது மெட்ராஸ் சிட்டியில் இருக்கும்போது அவர் மௌத்தாகணும், எப்படி மௌத்தாகணும் தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்து காலையில் இருந்து ப்ரேயர் கூப்பிடுவாங்களாம், வீல் சேர்லேயும் தள்ளி வச்சுட்டு ஒரு ஒரு சிலை இருக்குது, மாதா சிலை சம்திங் சிலை மாதிரி இருக்குது, அது அங்கே எல்லா பேஷண்ட்டையும் வீல் சேரில் கூப்பிட்டு வச்சு மெழுகத்தை ஏற்றி அது ப்ரேயர் பண்ணுவாங்களாம். இவர் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சிருக்காரு, ஏன்னா அவர் போக சொல்லுங்கள், ஏன் நான் ஒரு நாள் போய் பார்க்க போகும்போது ப்ரேயர் தானே பண்ணுறோம், அவங்க நல்லதுக்கு தானே ப்ரேயர் பண்ணோம், இல்லை தம்பி அவங்க வந்து அல்லாஹா வணங்குறாங்க, நான் போக மாட்டேன், செத்தாலும் பரவாயில்ல தம்பி, நான் இங்கேயே இருக்கிறேன், அல்லது நீங்கள் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போயிருங்க, அதனால் நாங்களும் போக மாட்டேன் அப்படின்றார். அவர் வேதனையாக இருக்கார், அப்போ கூட அந்த உறுதியாக இல்லை சிஸ்டர் விட்டுருங்க, அங்கே நாங்கள் அல்லாஹ் வணங்குவோம், பிதாக தேவன் வணங்குறோம், அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தாவ பண்ணேன், அதனால் அவரை விட்டுருங்க. அவன் இல்லை எல்லோரும் வருவாங்க, அது வந்து ஒரு கம்பல்சரியாக நாங்கள் வச்சுருக்குறோம், நீங்கள் வந்து என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் போய் அல்லாஹ் வணங்குங்கண்ணா, நீங்கள் வீல் சேரில் ரூம் பக்கத்தில் தான், இல்லை தம்பி அது எனக்கு உடன்பாடு இல்லை தம்பி அப்படின்னாரு. இத்தனைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, நான் கத்துனா போனணுன்றார், 87 வயசு என்ன வேண்டானே, அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அவங்கள, கத்துனான்றது சொன்னது நம்பி வழி தான், ஆனாலும் இவ்வளோ வயசுலாம் கத்து, இல்லை தம்பி எனக்கு அது என்னமோ வந்து ஒரு என்னுடைய மார்க்கம் முழுமை அடையாத மாதிரி தெரியுது, செத்தாலும் பரவாயில்ல நான் கத்தனா பண்ணி விடுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டீங்களான்னு என் சண்டைக்கு வர்றாரு. அப்புறம் ஒரு ஆலிம் அவர்கிட்ட சந்திக்கும் போது அவர்கிட்ட பேசி அவரை வச்சு சொல்ல வச்சேன், இல்லை பெரியவரை நீங்கள் வந்து 87 வயசாகுது, கண்டிப்பாக இது கண்டிப்பாக கத்தனா பண்ணணுன்றலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு அது உங்களுக்கு நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க வேண்டாம், அதெல்லாம் போனால் போயிட்டு போகுது தம்பி, சகித அந்தஸ்து கிடைக்கும் தம்பி, என்ன இப்போ விளையாடுறீங்களா மார்க்கத்தில் அப்படின்னு அவரு ஆலிமிட்ட கேட்குறாரு. கத்தனா பண்ணியாகணும், சுன்னத் பண்ணியாகணுன்ற இல்லை வேணான்னு சொல்லி அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துட்டோம். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் சேர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இதெல்லாம். அதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் பெட்டிலெலாம் தவா பண்ணார், ஒருத்தர் நான் போய் தவா பண்ணேன், அவன் அந்த பக்கத்து பெட்டில் கிடக்கிறாரு, அவர் சீக்கிரம் மரணிச்சிருவார் போல் தெரியும் தம்பி, நீங்கள் களிமா சொல்லி கொடுங்கன்னாரு. அவர் பேர் கோவிந்தசாமின்னு ஒருத்தர், அவர் இப்படியே படுத்து கிடப்பார், குப்பராடிச்சு படுத்து கிடப்பார், அவர் அங்கங்கேயும் நகர முடியாது. அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் கண்ணில் தண்ணி விட்டு அவர் களிமா சொன்னார், களிமாவோட மரணித்தா மறுமேலையாவது நான் நல்லா இருப்பேனா சார் அப்படின்னு கேட்டார். பாய் கேட்டார், கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, மறுமையில் இப்படியாக இருப்பீங்க, நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொர்க்கத்தில் பற்றி சொன்னோடனே அவங்க அம்மா பக்கத்தில் இருந்தாங்க, மனைவி பக்கத்தில் இருந்தாங்க, நீங்கள் களிமா சொல்லி கொடுங்க பாய் அப்படின்ட்டாங்க. அந்த ஒரு கோவிந்தசாமிக்கு நான் களிமா சொல்லி கொடுத்தேன், அவர் களிமா சொல்லி கொடுத்து அவர் வாட்ச் வேணும்னு கேட்டார், அவர் தான் வாட்சாக கையில் கொடுத்து அம்மா முஸ்தபானை வந்து தம்பி இது வந்து ரொம்ப காஸ்ட்லி வாட்ச் தம்பி, இதை அவர் விருப்பப்பட்டார் அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு உங்களுக்கு நான் அதை இருக்கட்டும் தம்பி, அவர் ஆசைப்பட்டார் தம்பி களிமா சொல்லிட்டாரு, என்ன நீங்கள் எதை வேணாலும் கொடுக்கலாம், ஏன் வாட்சை கொடுங்கன்னா அவர் ரொம்ப காஸ்ட்லி வாட்சி அவர் கழட்டி கொடுத்துட்டார், புது புது வாட்சி அதுவும் உடனே அது இப்போதைக்கு இதை போட்டிருக்காங்க, உங்களுக்கு புது வாட்சி வாங்கிட்டு அப்புறம் அதை வாங்கி அண்ணன் கொடுத்துறாங்க. செஞ்சுட்டு உடனே ஒரு ரெண்டு நாளில் புரசாக்கம் போய் ஒரு வாட்ச் வாங்கிக்கிட்டு திரும்ப மீண்டும் போய் அந்த கோவிந்தசாமி அவர் கையில் கட்டிட்டு அந்த வாட்சியை வாங்கி அண்ணன் கையில் கட்டினாங்க. ஏன்னா அவர் உடனே கொடுத்துருக்காரு, அவர் அவருக்கு கரிமா சொல்லிட்டு இவருக்கு இவர் அப்போ தான் கரிமா சொல்லியிருக்காரு, 5 வருஷம் ஆச்சு அவங்க வாட்சி கொடுத்து அவர் அவர் கோவிந்தசாமி ஒரு 2-3 நாள் மரணிச்சிட்டார். அப்புறம் அவங்க பாடியை எடுத்துகிட்டு போனப்பறம் எனக்கு தகவல் சொன்னாங்க, அதனால் போக முடியல. அதுக்கப்புறம் நான் துவா செஞ்சுட்டு அந்த எல்லாம் என்னுடைய நண்பர்கள் சவர்கள்லாம் இங்கே இருக்கும்போது அவர் மௌத்தாகணும், இல்லை நான் இல்லை நான் தனியாக நான் என்ன கஷ்டப்பட்டு போயிடணும் அப்படின்னா, ஒரு திங்கட்கிழமை காலையில் வந்து அங்கேருந்து செய்தி வந்துச்சு, ஒரு 5 மணி இருக்கும், இது மாதிரி உங்கள் நீங்கள் சேர்த்து விட்டீங்களே முஸ்தபா பாய்,
அவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்தேன். போனோம், பாடி வாங்கினோம், ஆம்புலன்ஸ் வச்சு இதில் எக்மோர் எம்எம்ஏ பள்ளிவாசல் அதில் வந்து லுகருக்கு ஜனசா தொழில் அவங்க வீட்டில் சொல்லி அனுப்பினேன். அவங்க வீட்டில் எல்லோரும் வந்தாங்க. அந்த ஜனசாவை குளிப்பாடுற காட்சியை அவங்க அவங்க மனைவி அந்த மகள்கள் மருமகள்லாம் ஜன்னலோடையே பார்த்தாங்க. அவங்க அந்த கஃபன் துணி சுற்றி எம்எம்ஏ பள்ளிவாசலில் அந்த எல்லா கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் இருக்கும், 200 பேர் ஜனசா தொழில்துறை தான். அதுலேயும் பள்ளிவாசல் வழியிலேருந்து பார்த்தாங்க. அங்கே வரைக்கும் வந்தாங்க, ராயப்பேட்டை எடுக்காட்டு வரைக்கும் வந்தாங்க. அங்கே இதுக்கடையில் தாரூல் ஹுதாவிலையும் கொஞ்ச நாள் இருந்தார். அந்த வரட்டி விடப்பட்டப்போ தாரூல் ஹுதாவில் வந்தார். முத்தி உமர் ஷெரீஃப் ஷெரீஃப் சாப் தான் வந்து பயான் பண்ணாங்க. அப்புறம் அடக்கம் செஞ்சிட்டோம். எது சொல்ல வரலாம், அதை இஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளலேருந்து அவர் எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே இல்லை. அவ்வளோ உறுதியாக இருந்தார். அவ்வளோ அதாவது அதை எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார், இல்லை தம்பி இது இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் தம்பி, இது சிர்க்காயிரும். அதாவது அந்த துவையில் அரைச்சி கொடுக்குறதே சொல்கிறார்ல, இது சிர்க் தம்பி, இதை இந்த டைம் நான் வந்து இதை சாப்பிட்டேன்னா இதுவே நான் நரகத்துக்கு போகிற காரணமாகிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். இது இந்த இதுலேருந்து நான் ஒரு பெரிய படிப்பினை என்னன்னு சொன்னால், இஷ்டாத்து அல்லாஹ் யாருக்கு ஈமானை கொடுத்துட்டானோ அவங்கள அசைக்கவே முடியாது அப்படின்றது இதெல்லாம் உதாரணம் சொல்லணும். சரி, இந்த ஒரு செய்தி நான் எதற்காக நம்ம சொன்னோம்னா, நம்மளுடைய முஸ்லீமாக ஏற்கனவே முஸ்லீமாக இருக்கிற நம்மளுடைய ஈமான் உறுதிப்படவும், முஸ்லீம் அல்லாத பிற மத சகோதரர்கள் சகோதரிகள் இந்த செய்தியை கேட்டு அவர்களும் இஷ்டத்தின்பால் நேர்வை பெற்று மறுமையில் நாம் அனைவரும் சொர்க்கத்தில் ஒன்றாக அந்த இன்பமயமான அந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்லி அதற்காக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்த வண்ணம் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.